ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில் பேசுகிறேன். நம்ம ஊரில் வீடு கட்டுறது வந்து சாதாரணமாக இங்கே இருந்து வீடு கட்டுறதுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எங்கிட்ட பேசக்கூடிய வெளிநாட்டில் வேலை பார்க்குற நண்பர்கள் இங்கே வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற சில வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து இங்கே இருந்து வீடு கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. அது என்னங்கிறத பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணலான்னு யோசித்தேன். இன்றைக்கி நம்ம முதல் வீடியோ நம்ம எதை பற்றி பேசலாம்னா, இந்த சோஷியல் ப்ரெஷர், சக மனிதர்களுடைய இந்த சமுதாயத்தினுடைய அந்த ப்ரெஷர்னால் இவங்க வீடு கட்டுற வேலைக்கு எப்படி ஆட்படுறாங்க, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதுக்கு எப்படிப்பட்ட தெளிவான சிந்தனையோடு இதை அணுகினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ லிட்ரலி நம்ம நிறைய நண்பர்கள் வந்து அந்த மாதிரி வெளிநாட்டு வேலைகள் இருக்கிற சூழலில் அந்த மாதிரி போயிட்டு அங்கே சிரமப்பட்டு பலவிதமான கஷ்டத்துக்கு ஆட்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து முக்கியமான நிகழ்வுகளுக்கு பக்கத்தில் இருக்க முடியாமல் அங்கே உள்ள வேலையோட அந்த அழுத்தம், இது இந்த மாதிரி பலவித ஒரு அழுத்தங்களுக்கு நடுவில் அவங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பொருள் ஈட்டுதல், பொருள் ஈட்டுறது மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக. அந்த பொருள் சம்பாதிக்கிறதுனால இங்கே சமுதாயத்தில் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்காகவும் நம்மளுடைய வாழ்வியல் அந்த கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்முடைய சந்ததியினரையும் நம்மளுடைய பெற்றவங்களையும் நம்மளை சார்ந்த எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அதற்கு வந்து பொருள் தேவையாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பலவிதமான சொல்ல முடியாத உடல் மன கஷ்டங்களுக்கு ஆட்பட்டு வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. இப்போது இந்த சமுதாய அந்தஸ்து அப்படின்னு வரும்போது இந்த வீடு கட்டுறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஒரு வீடு கட்டிட்டார் அவர் சொந்தமாக அப்படின்னா அவர் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்கள நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, அவருக்கு என்ன அவர் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாரு, நிறையா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணமும் இந்த சிந்தனையும் அப்புறம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அதுக்கான வழியாக நாம் நினைக்கிற சிந்தனையும் சேரும்போது இந்த வீடு வந்து ஒரு 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 முதல்ல ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அப்போ இந்த வீடு கட்டுறதை வந்து முடிவு பண்ணி நம்ம கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை என்ன ஸ்கேலில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஆளாக நாம் தான் இருக்கணும். இப்போ இப்போ எப்படின்னா, இப்போ சமுதாயத்தில் பொதுவாகவே வந்து இவர் என்ன அவருக்கு என்ன அவ்வளோ பெருசாக வீடு கட்டுவார், இவர் இந்த மாதிரி கட்டுவார், பெரிய மாளிகையாக கட்டுவார், அவருக்கு என்னப்பா, இந்த மாதிரியான ஒரு பேச்சு வழக்குகள் நம்மளை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களும் நம்ம கூட அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிற நம்ம நெருங்கிய உறவினர்கள் இல்லாமல் மற்ற உறவினர்களும் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வையும் இவங்க வந்து நல்லா பெருசாக பண்ணுவார் அப்படி இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் நம்மளுடைய சூழல் நமக்கு மட்டுமே தான் தெரியும். எப்படிப்பட்ட சூழலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொருளாதார சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த பொருளாதார சிக்கலை மேலும் அதிகப்படுத்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். அடுத்தவங்களுக்காகவும் அடுத்தவங்க நினைக்கிறதுக்காகவும் நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து எந்த போக்கில் போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு இருக்கும்போது நம்மளுடைய உடல்நிலை சார்ந்து, நம்ம இருக்கக்கூடிய வேலை பார்க்குற இடம் சார்ந்து, அங்கே உள்ள கவர்மெண்ட் பாலிசி, நம்ம கவர்மெண்ட் பாலிசி, இந்த மாதிரி பல விஷயங்களை சார்ந்து நம்மளுடைய மாத வருமானம் இருக்கும். அப்போ இதில் வந்து குறிப்பிட்ட அளவு தான் இந்த வேலைக்காக ஒதுக்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி சிறுக சிறுக நம்ம ஒரு 60% வரைக்குமாவது சேர்த்து வச்ச பிறகு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெளிநாட்டில் வேலை ப்ரூனேல வேலை பார்க்குற என்னோடய நண்பர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணார். ஏன்னா இப்போ கையில் இருக்கிற பணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளில் சம்பாரிச்சிருவோம் அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணி மொத்தமாக நம்ம அந்த வேலையை செய்யும்போது
அந்த கேல்குலேஷன்ஸ் மிஸ் ஆனிச்சுன்னா அதனுடைய வலி வந்து ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறையா நான் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். அப்போது இந்த வீடு கட்டுற வேலையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுடைய எண்ணம், அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி நம்மளுடைய சக்தி என்ன, ப்ராக்டிக்கலான சிச்சுவேஷன் என்ன, நம்மளுடைய பொருளாதார பலம் என்னங்கிறத சரியாக முடிவு பண்ணி அதற்கு தகுந்த அளவில் ஒரு வீடு, நாம் இருக்கிறதுக்கான ஒரு வீடு, அது வசதியான வீடாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த வீடு கட்டுறதுனால நாம் வந்து பெரிய கஷ்டத்துக்கு நம்ம ஆளாயிராமல் அந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம சிக்கிராமல் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ப்ராசஸ் ஆரம்பித்தோம்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை எல்லாரும் ஜென்ரலாக கேல்குலேட் பண்ணுவோம், ஆனால் இதை வந்து சரி அது சாரி பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒரு சூழல் வரும், அப்போ யாராவது நமக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யோசிக்காமல் அந்த பொருளாதார சூழல் முழுக்க முழுக்க நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு சரியான ஒரு எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக நண்பர்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்குங்க, அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். Thank you. Thanks for watching.